வணக்கம் தமிழ் துப்பாக்கி வீரர்ஸ். நேரடியா அவருக்கே சொல்றேன், இது அவர் வழக்கு தொடர்ந்தாலும் அதை சந்திக்க தயார், நக்கி குடிப்பார், அதையும் நல்லதென்று சொல்லுவார் என்று சொல்லுவார். இந்த வார்த்தைகள் கிருஷ்ணசாமிக்கு சமர்ப்பணம். சாவிலே அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் கிருஷ்ணசாமிக்கு இன்றைக்கு அரசியல் கட்சி கிடையாது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய உயிரிழப்பை சட்டப்பூர்வமாக சந்திக்காமல் அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் சமாதியாக்கி அந்த சவத்தில் நின்று அரசியல் செய்தவர் பேசக்கூடாது, அதெல்லாம் விட்டுறேன். கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த நீட்டு தேர்வை வச்சு ஒரு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அப்படின்னு துடிக்கிறார் இல்ல? கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த நீட் தேர்வு எழுதினாரு? அவருடைய இரண்டு மகன்கள் மருத்துவர்கள் எந்த நீட் தேர்வு எழுதினாங்க? தமிழகத்திலேயே சென்னை என்பது மருத்துவ சுற்றுலாவுக்கான தலைநகரம், இந்தியாவிலேயே மிகச்சிறந்த நாடு இந்த நாடு. இத்தனை ஆண்டு காலம் படித்தவர்கள் எந்த நீட் தேர்வு எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்தா கிடையாது. நாங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம். இங்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னாரு, எனக்கு வலிக்குது. கிருஷ்ணசாமியா இப்படி பேசுறாருன்னு, அவரே டாக்டர் இல்லங்க, இருங்க முடிச்சறேன் பிளீஸ். மனிதர்களும் பணமும் மாற்றி இருக்கிறது. ஒரு விஷயத்த சொன்னாரு, டாக்டர் ஆகலன்னா அக்ரி இருக்கு, வேற இருக்கு, கடைசியில அக்ரியும் இல்ல, லாவும் இல்ல, இன்ஜினியரும் இல்ல, எல்லாத்துக்கும் நீட்டு கொண்டு வா. எங்க அப்பா கக்கூஸ் கழுவுனா நான் கக்கூஸ் கழுவுறேன் பாதி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு, எங்க அப்பா செருப்பு தைச்சா பாதி நேரம் நான் செருப்பு தைக்க போறேன், எங்க அப்பா வண்டி இழுத்தா நான் வண்டி இழுக்க போறேங்கறத அவர் சொல்ல வரா? எந்த படிப்பு என்பதை எனக்கான, இட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் மீ, என் உரிமையா படிக்கிறதுக்கு இவங்க யாரு? ஏன் நிறைய அடுத்த முறையும் தேர்வு எழுதலாம்னு சொல்றாரு, ஏன் ஏன் இந்த அவசரம்னு சொல்றாரு? நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், அடுத்த ஆண்டு எழுதுங்க, உங்களால பாஸ் பண்ண முடியும் நம்பிக்கை வார்த்தைகளை விதைக்கிறாங்க. இப்ப 35 வயசுங்க, 35 வயசு உள்ளவனா 25 வயசுக்காரனோட ஓட விடுங்க. ஒரு சின்ன உதாரணத்தை பெரியார் அடிக்கடி மேடைகள்ல சொல்லுவாரு, ஐயா நான் ஜக்கா வண்டி இழுக்கிற குதிரையா, பொதிசு மோக்கிற குதிரையா, என்னைய போய் ஓட்ட பந்தயத்துக்குன்னு தயார் செய்யப்பட்ட குதிரையோட பந்தயத்துல ஓட விட்டா ஜக்கா வண்டி இழுக்கிற குதிரை ஜெயிக்குமா, ஓட்ட பந்தயத்துக்கு தயாரிக்கப்பட்ட குதிரை ஜெயிக்குமா? மறக்காம தமிழ் துப்பாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.